அனைவருக்கும் வணக்கம். உங்கள் திணை பாஸ்தா வணிகத்தில் புத்திசாலித்தனமான விற்பனை இலக்குகளை அமைப்பதன் மூலம் உங்கள் வருவாயை எவ்வாறு அதிகரிப்பது என்பதை இன்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். எங்கள் மற்ற வீடியோவில் விவாதிக்கப்பட்டபடி திணை பாஸ்தா வணிகத்தை அமைக்க 1,200,000 ரூபாய் முதலீட்டில் தொடங்குங்கள். நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பதையும் விற்பனை இலக்குகளை அமைப்பதன் மூலம் உங்கள் வருமானத்தை எவ்வாறு அதிகரிப்பது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். இதை கற்பனை செய்து பாருங்கள். தொடங்கி 2 மாதங்களுக்கு பிறகு உங்கள் முதலீடு பணம் சம்பாதிக்க தொடங்கும். ஒரு சிறந்த சூழ்நிலையில் 6 மாதங்களுக்கு பிறகு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் 1,00,000 முதல் 1,50,000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம். மேலும் அது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. முதல் ஆண்டின் இறுதியில் நீங்கள் மாதத்திற்கு 1,50,000 முதல் 2,30,000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம். அனைத்து செலவுகள், கடன்கள் மற்றும் வரிகளை செலுத்திய பிறகு இது உங்கள் உண்மையான இலாபமாகும். 2வது அல்லது 3வது ஆண்டின் இறுதியில் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் 450,000 முதல் 610,000 வரை சம்பாதிக்கலாம். இது உங்கள் வணிகத்தில் 1,200,000 முதலீடு செய்வதன் சாத்தியமான வெற்றியாகும். எந்தவொரு பணத்தையும் செலவழிக்கும் முன் நன்கு தயாராகுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் வேலை தொடர்புகளை பயன்படுத்தி குறைந்தபட்சம் 26 உள்ளூர் மளிகை கடைகளை கண்டுபிடிப்பதன் மூலம் தொடங்கவும். அவை உங்கள் திணை பாஸ்தாவை விற்பனை செய்யும். இந்த கடைகள் ஒவ்வொன்றும் வழக்கமாக அருகிலுள்ள சுமார் 150 வீடுகளுக்கு சேவை செய்கின்றன. உங்களுக்கு தெரிந்தவர்களையும் வழியில் நீங்கள் சந்தித்த மற்றவர்களையும் அணுகவும். நினைவில் கொள்ளுங்கள், பாதி கடைகள் மட்டுமே ஒப்புக்கொள்ளக்கூடும் என்பதால் சுமார் 40 முதல் 50 கடைகளுடன் இணைக்க முயற்சிக்கவும். இந்த வழியில் நீங்கள் 26 கடைகளின் வலுவான குழுவுடன் தொடங்க வாய்ப்புள்ளது. 26 உள்ளூர் கடைகளுடன் உங்கள் வணிகத்தை தொடங்கும் போது உங்கள் திணை பாஸ்தாவை மேம்படுத்த முதல் சில மாதங்களை பயன்படுத்துங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த 26 கடைகளின் உரிமையாளர்களுக்கும் மாதிரிகளை கொடுங்கள். அவர்கள் சொல்வதற்கு கவனம் செலுத்துங்கள். அவர்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் உங்கள் திணை பாஸ்தாவில் மாற்றங்களை செய்யுங்கள். மேலும் உங்கள் திணை பாஸ்தாவை விற்கவும் விளம்பரப்படுத்தவும் கடை உரிமையாளர்களை ஊக்குவிக்க நல்ல சலுகைகளை வழங்குங்கள். இந்த அணுகுமுறை புஷ் மார்க்கெட்டிங் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது உங்கள் விற்பனை இலக்குகளை கவனமாக திட்டமிடுங்கள். ஒவ்வொரு வாடிக்கையாளரும் ஒவ்வொரு மாதமும் 0.5 கிலோகிராம் திணை பாஸ்தாவை வாங்குவார்கள் என்று நினைத்து பாருங்கள். ஒரு உள்ளூர் கடை வழக்கமாக அதை சுற்றியுள்ள சுமார் 150 வீடுகளுக்கு விற்கிறது. நீங்கள் 26 கடைகளுடன் தொடங்கினால் விரைவில் பணம் சம்பாதிக்க தொடங்கும் நல்ல நிலையில் இருக்கிறீர்கள். 6வது மாதத்திற்குள் 40 கடைகளாக அதிகரிக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் 2வது ஆண்டின் இறுதிக்குள் 150 கடைகளை இலக்காக கொள்ளுங்கள். இந்த இலக்குகளை அடைவது உங்கள் வணிகத்திற்கு பெரிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். வியாபர்கோ சேனலை விரும்பவும், பகிர்ந்து கொள்ளவும், சந்தா செலுத்தவும். ஆல் தி பெஸ்ட்.